அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்மளை இந்த பதிவில் டிகேஎம் 13 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் ஏஎஸ்டி 19 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் ஒத்த பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிகேஎம்ஆர் 13, இந்த நிலரகம் 2015 கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிலரகமாக இருக்குங்க. டபிள்யூஜிஎல் 3200 அப்படிங்கிற நிலரகத்தையும் ஸ்வர்ணா அப்படிங்கிற நிலரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. ஏஎஸ்டி 19, இந்த நிலரகம் லால் நகந்தா அப்படிங்கிற நிலரகத்தையும் ஐஆர் 30 அப்படிங்கிற நிலரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நிலரகமாக இருக்குங்க. இந்த இரண்டு நிலரகங்களுமே 125 நாட்கள்லேருந்து 130 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டிகேஎம்ஆர் 13 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட தானிய அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா சன்னரக வகையை சார்ந்த ஒரு நிலரகமாக தாங்க இருக்குது. அதுவே ஏஎஸ்டி 19 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா குட்டையான மெல்லிய சன்னரக வகையை சார்ந்த ஒரு நிலரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்குமே இந்த இரண்டு நிலரகங்களுமே அரைக்குள்ள பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு நிலரக வகையை சார்ந்ததாக இருக்குது. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களோட சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல டிகேஎம் 13 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட சிறப்பு பண்பு பற்றி பார்த்துடலாம். இந்த நிலரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய வெடிப்பு நோய், குலை நோய், தூங்குற வைரஸ், இலை புள்ளி நோய், இலை உரை கருகல் நோய், தண்டு துளைப்பான், வெண்முதுகு தத்துப்பூச்சி போன்ற நோய்களை மிதமான அளவு எதிர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாகவும் இந்த நிலரகம் இருக்குங்க. அடுத்ததாக ஏஎஸ்டி 19 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட சிறப்பு பண்பை பற்றி பார்த்துடலாம். இந்த நிலரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை எதிர்த்து வளரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. இந்த நிலரகமும் உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக தாங்க இருக்குது. இந்த நிலரகமும் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல டிகேஎம் 13 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த நிலரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5000 கிலோலேருந்து 5500 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. அதுவே ஏஎஸ்டி 19 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட மகசூலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5500 கிலோலேருந்து 6000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலரகமாகவும் இந்த நிலரகம் இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களுமே உயர் விளைச்சல் தரக்கூடிய சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகங்களாக தாங்க இருக்குது. அவ்வளோதான் இந்த டிகேஎம்ஆர் 13 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் ஏஎஸ்டி 19 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் ஒத்த பண்புகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிலரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது இல்லை, பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.